ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு சிக்கன் வந்து சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான கிரேவி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையானது வந்து கிரேவிக்கு ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 teaspoon, மஞ்சத்தூள் வந்து 1 teaspoon, அப்புறம் எண்ணெய் இந்த கரண்டி 1 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் சால்ட்டு. இப்போ சிக்கன் கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிக்கனை ஃபஸ்ட்டு எடுத்து பாத்திரத்தில் போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அது மேலே அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அதிலே சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஆயில், ஆயில் வந்து இந்த 1 குழி கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்க்கணும். இப்போ சிக்கன் வந்து எண்ணெயிலேயே அப்படியே நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். இது சிம்பிள் மெத்தடில் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது ஈவினிங் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது கிரேவி மாதிரி ரொம்ப இதாக செய்கிறதா இருந்தால் டைம் ஆகும். இது அப்படி இல்லை, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து செய்யணும். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த உப்பு போட்டணும், நல்லா வதங்க ஆரம்பிச்சோம். அந்த எண்ணெயிலே நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்கும்போது அந்த கிரேவி நல்ல கிரேவி ஆகிடும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாயில் ஆகிட்டு, இது அப்படியே நம்ம வதக்கிட்டே இருக்கணும். வதங்க வதங்க நல்லா இதாகிடும், வெங்காயம்லாம் நல்லா அப்படியே கிரேவி இதுக்கு வந்துடும். இப்போ சிக்கன் வந்து இந்த தண்ணி ஊற்றிருக்கனால அதில் இப்போது ஒரு 15 minutes வந்து இது அப்படியே பாயில் ஆகணும். அப்படியே அந்த வேக வேக அப்படியே அந்த கிரேவி சுண்டி அப்படியே நல்லா திக்காக வரும். அதுதான் உங்களுக்கு செம டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 15 minutes வந்து நல்ல கிரேவியோட வந்துச்சு. இப்போது இதை வந்து நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது அப்படியே வைக்கலாம். இப்படியே வச்சு ரைஸில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னொன்று சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி.